மனதிலும் மாறுபட்டு மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவா காணத் தயாராகுங்கள். மேஜிக் கண்கட்டு வித்தை என அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் மெஜிஷியன்கள் கண்களுக்கு புலப்படாத மாய வலையை உருவாக்கி அதன் மூலம் பார்வையாளர்களின் கண்களை கட்டி போட்டு அதிசயங்களை நிகழ்த்துவதேயாகும். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் டூ. ஹாய், என்னோட பேர் தயா. பட் இதுக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது மேஜிக் தான் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் பார்த்தது இப்போ தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க? ஓகே. ஸ்கூல் டைமில் ஏதாவது மேஜிக் பார்த்த மாதிரி? ஸ்கூல் டைமில் ஏதோ சம் ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஹாய், என் பேர் அப்பர்ணா. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்டேஜில் கூட பார்த்தது இல்லை. இப்போ தான் முதல் தடவை பார்க்க போகிறீங்க. டிவியில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கேன், பட் லைவ் நேரடி. சரி, இன்றைக்கி வந்து நம்ம மேஜிக்கில் எல்லாருக்குமே, என்னை பார்க்குறவங்க எல்லோரும் எங்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, மேஜிக்கில் எப்படி சார் பணம்லாம் பண்ணுறீங்க? அப்படிதான், பணம் தான் இன்றைக்கி லைஃப்பை, மனிதங்க எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ட்ராவல் இருக்குது. எப்போவுமே நம்ம லைஃப்பில் எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணுறது எல்லாமே ட்ராவல், மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பணம் தான் இந்த உலகத்தை மிகப்பெரிய டாமினேஷனாக இருக்குது. பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. பட் இது என்னோட, எனக்கு பொறுத்தளவுக்கு பணம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நான் மேஜிக்லேயே பணம் எல்லாம் வர வைப்பேன். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமாம், ஈஸியாக பணம் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் இங்கே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இது ஒரு வெள்ளை பேப்பர். யாராவது இதுக்கு முன்னால் இங்கே பணம் பிரிண்ட் அடிக்கிறத நேரடியாக பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்தது இல்லை. எங்கேயுமே டிவியில் பார்த்துருக்கீங்களா? எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? பார்த்தது எப்படி ஞாபகம் இருக்காது? சினிமாவில் தான் ஒரு பிரிண்டிங். ஓகே, நேரடியாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பணம் அங்கே பிரிண்ட் அடிக்கிறாங்க, நீங்கள் பக்கத்தில் நின்று இப்படி பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படியே ஏன் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு தெரியுமா? பண்ணுவாங்க. சீக்ரெட் காரணம் எல்லாருமே அது தெரிஞ்சுட்டா ஈஸியாக அவங்கவுங்க வீட்டில் போயிட்டு மிஷினை வாங்கி வச்சு பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அதனால சீக்ரெட்டை ரொம்ப மெயின்டைன் பண்ணுற இடம் பணம் அடிக்கிற இடம். அதே மாதிரி மெஜிஷியனும் சீக்ரெட்டை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, எனிவே எல்லோரும் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் நேரடியாக இன்றைக்கி காட்ட போகிறேன். ஓகே, நானும் இங்கே பிரிண்ட் அடிக்கிறேன். நான் வந்து பிரிண்டிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு டிவைஸ் வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக ரெண்டு ரோலர் இருக்குது, இதில் பிளாக் கலர் ரோலர். என் கையில் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது. ஸோ நார்மல் இந்த ரோலர் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ கிளியர், நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நேரடியாக. ஓகே, அதுக்கு ரெடி ஆகிடுங்க. முதல்ல இந்த பேப்பரெல்லாம் செக் பண்ணிடுங்க. இந்த பேப்பரில் ஏதாவது இருக்கா தேய்ச்சி பாருங்கள். இது ஒரு ஒயிட் பேப்பர் தானா? இதில் ரெண்டு பேப்பர் இருக்கா, இல்லை உள்ள ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். பேப்பர் தான். ஆமாங்க, நல்லா விஷுவலாக எல்லாருக்கும் தெரியற மாதிரி பார்த்துருங்க, செக் பண்ணி பார்த்துருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, வேற ஏதாவது? காந்தி தாத்தா இருக்கார, தெரியுதா? இல்ல. ஓகே, ஓகே. என்னோட கையில ஒரு டிவைஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிவைஸ். இந்த டிவைஸ் வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து பணத்தை வந்து எப்படி இங்க உருவாக்க போறேன். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார், ரெண்டு ரோலர் இங்க இருக்கு. ஓகே கிட்ஸ், உங்களுக்கு வேண்டிதான் இந்த மேஜிக். ஓகே கிளியர். ஓகே, இந்த பேப்பர், இந்த பேப்பரை நீங்கள் கிட்ஸ் இங்கே பிடிச்சிங்க. இந்த பேப்பர் இப்படி பிடிச்சிங்க, இப்படி பிடிச்சிருங்க. தெரியுதா? அப்படி
அப்படியே பிடிச்சிங்க. என்ன எவ்வளவு ரூபா? 500 ரூபீஸ் அப்படியே எடுத்துங்க. ஓகே, இது செக் பண்ணி பாருங்க. இந்த 500 ரூபீஸ் ரியல் தானா? இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் மிஷின் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காதுல்ல. யாராவது ஒரு கிலோ பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா என்கிட்ட கொடுங்க, நான் டெய்லி இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவேன். சார் ரியல் 500 ரூபீஸுங்க. இந்த 500 ரூபீஸ் இதெல்லாம் விட்டுருவோம். அடுத்த லெவல் மேஜிக் என்னென்னா, ஓகே, இந்த 500 ரூபீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி என்னால். பட் இப்போது வந்து டிவைஸ் வச்சு பண்ணோம், நீங்கள் ஏதாவது நினைக்கலாம் அது பிரிண்டிங்கில் இருக்கும் ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி. லேட்டஸ்ட்டில் நிறையா வந்துருச்சு, ஸ்கேனிங் மிஷின்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ நான் பண்ண போகிற விஷயம் வந்து ரொம்ப ரியலாக அப்படியே உங்கள் முன்னால் டைரெக்டாகவே பண்ணி காட்ட போகிறேன். என்னோடய கையில் இங்கே ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன். The world powerful currency எதுன்னு தெரியுமா? American dollar. Dollars, okay? மேஜிக்கில் வந்த பணம் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்த தயா தனது மேஜிக்கை தொடர்ந்தார். அடுத்ததாக நடந்த அதிசயம் என்ன? காண காத்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு. பணங்கிறது பொருட்களுக்கு ஈடான மதிப்பு கொண்ட ஒரு அச்சடிக்கப்பட்ட காகிதம். அந்த காகிதத்தை அச்சடிக்கிறதுக்கும் அதுக்கு மதிப்பை நிர்ணயிக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு மட்டுமே உரிமை இருக்குது. ஒயிட் பேப்பர் வச்சிருக்கேன். வேர்ல்டு பவர்ஃபுல் கரன்சி எதுன்னு தெரியுமா? அமெரிக்கன் டாலர். டாலர்ஸ், ஓகே. வேர்ல்டில் நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா டாலர் சேஞ்ச் பண்ண முடியும். யூரோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இந்தியன் கரன்சி சைனாவில் கொடுத்தா வாங்கவே இல்லை. ஏன்னா நான் நிறையா தடவை எக்ஸ்பீரியன்ஸ் போனப்போ, சைனாவில் போனப்போ இந்தியன் கரன்சி அக்செப்ட் பண்ணால் கிடையாது. அவங்க ஸ்ரீலங்கன் கரன்சியோ இல்லை வேறு எந்த நாட்டோட இது மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட கரன்சி கொடுத்தா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா டாலர் வந்து வேர்ல்டு வைடு எங்கே கொடுத்தாலும் மாற்ற முடியும். பட் நான் அந்த மாதிரி டைமில் என்னோடய மேஜிக்கை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி இந்தியன் கரன்சி வாங்காதப்போ நான் இந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். பேப்பரை தான் நான் இந்த கண்ட்ரிக்கு போனாலும் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுவேன். செக் பண்ணி பாருங்கள், இது ஒயிட் பேப்பர் தானே? ஓகே, ஓகே. சார் நார்மல் ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன். ஓகே, இந்த பேப்பர்லாம் நீங்கள் கையில் இங்கே உங்கள் முன்னாலே வாங்கி நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே சார், கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். சார் என்னோடய கையில் வேறு எதுவும் ஏதாவது இருக்குங்களா? கம் மாதிரி ஏதாவது செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பாருங்கள். பேப்பர் இந்த கையில் இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்த மேஜிக் என்ன பண்ண? பிரிண்டிங் மிஷின் வச்சு பிரிண்டில் பண்ணோம். இப்போ டைரெக்டாக ஸோ உங்கள் முன்னாலே நான் பண்ண போகிறேன். 1, 2, 1, 2, 3, 4, 5, 6. எவ்வளோ பேப்பர் வச்சுருக்கேங்க? 6 பேப்பர் இருக்குது. உங்கள் முன்னால் இந்த பேப்பரை எல்லாத்தையும் நான் இப்படி கரெக்டாக அடிக்கியிருக்கேன். ஓகே, நீங்கள் எல்லோரும் செக் பண்ண பேப்பர் இது இங்கே வச்சுருக்கேன். தெரியுதா பேப்பர்? சரி, நான் எதுவுமே மாற்றலை, எந்த ஸ்பீடாகவும் நான் மேஜிக் பண்ண போகிறேன். என் கை வச்சுருக்கேன், ஜஸ்ட் இந்த கை இப்படி பாஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. 1, 2,
ஜஸ்ட் இந்த பேப்பரை அப்படியே ஃபோல்டு பண்ணுற, அப்படியே ரஃப் பண்ண உடனே இது அப்படியே டாலர்னா ஒரு செகண்டில் எல்லாமே இது வந்து பியூர் அப்படியே டாலராக மாறிடுச்சுங்க. எந்த டவுட்டும் வேணாம், அப்படியே டாலராக மாறணும்னா ஒரு நொடியில் எல்லாமே இது வந்து பியூர் அப்படியே டாலராக மாறிடுச்சுங்க. பிரிண்டிங் டிவைஸ் எல்லாம் கிடையாது, அப்படியே இப்போ வந்து கையை வச்சு என்னால் வந்து அப்படியே இதை வந்து அப்படியே டாலர் மாதிரி என்னால் மாற்ற முடியும். கிளியராக பாருங்கள், எந்த எந்த கண்ட்ரியோட பணம் வேணாலும் நான் இந்த மாதிரி கையை வச்சு என்னால் ரெடி பண்ண முடியும். ஓகே சார், ஆமாம் ஓகே, இது எல்லாமே இங்கே டாலராக மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட கையில் ஒரு ஒயிட் பேப்பர், கிளியராக வாட்ச் பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. பேப்பரை நான் இங்கே வச்சுருக்கேன், சும்மா இந்த லைட் ஆன் செக் பண்ணி பாருங்க, இது ரியல் கரன்சியான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க, ரியல் கரன்சி தானே இது. ஓகே, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு முன்னால் நான் இது பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச், இவ்வளோ நேரம் இந்த மேஜிக் நல்லா ரசிச்சிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஃபயர் பண்ணி அந்த ஆஷ்லேருந்து எப்படியே கொண்டு வந்தார், அவ்வளோ கரன்சி நோட் பார்க்கவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேஜிக் ஷோ வந்து லைவாக பார்க்குறேன்,
ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஷோஸ் பார்க்கணுன்னு ரொம்ப இனிமேல் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. அந்த ஃபயர்லேருந்து பணம் வந்தது ரொம்ப கூட ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்பவே முடியல. டக்குன்னு என் கண்ணுக்கு முன்னாடியே கொண்டாந்தார், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அனைவராலும் பார்த்து பரிசோதிக்கப்பட்ட பேப்பரை எரித்து பணத்தை வரவழைத்த தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக்கை காண காத்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு. ஒன்பதாம் நூற்றாண்டில் சீனாவை ஆண்ட தங் வம்சத்தை சேர்ந்தவர்கள் சீட்டாட்டங்களை கண்டுபிடித்துள்ளனர். ஆரம்ப காலத்தில் சீட்டாட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் சீட்டுகளில் வெறும் சித்திரங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. 15ஆம் நூற்றாண்டில்தான் சித்திரங்களோடு சேர்த்து எண்களை கொண்ட சீட்டுகள் புழக்கத்திற்கு வந்தன. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, இதுக்கு முன்னால் மேஜிக் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா ஏதாவது மேஜிக்கு? இல்லையா? இப்போ தான் பார்க்க போகிறீங்களா மேஜிக்கு? பேர் என்ன? அனன்யா. உங்கள் பேர் என்ன? அத்விக். இப்படி நிற்கணும். ஆ, பேர் சொல்லுங்கள். ஆ, ரைட், ஓகே. உங்கள் பேர்? ஓகே. ஆ, என்ன படிக்கிறீங்க? செவன்த். தேர்டு. மேஜிக் பார்த்துருக்கீங்களா? எங்க பாத்தீங்க? டிவியில தான் பாத்துருக்கீங்க, இப்போ நேரடியா பார்க்க போறீங்க. ஓகேவா? சரி, பொதுவா மேடையில தான் மேஜிக் நடக்கும், பட் ஜெயா டிவியில பொறுத்தளவுக்கு ரொம்ப பக்கத்துல, இது க்ளோஸ் அப் மேஜிக்னு சொல்லுவாங்க. எந்த டவுட் இருந்தாலும் நீங்க டவுட்டை கிளியர் பண்ணி தான் இந்த மேஜிக் பண்ண போறேன். ஓகே, என் கையில சில பிளைங் கார்ட்ஸ் வச்சிருக்கேன், ரொம்ப சிம்பிள். ஓகே, இது வந்து என்ன கார்டுன்னு தெரியுதா? குயின் ஆஃப் ஸ்பேடு. ஓகே, இது பிளாக் கலர் கார்டு. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக, ஃபாஸ்ட் கிடையாது. மேஜிக்னு நினைக்கலாம் வேகமாக பண்ணிடுறேன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த மேஜிக் பண்ண போகிறேன். இது பிளாக் கலர் கார்டு. ஸோ ஒன் கார்டை நான் அப்படி ஃபேஸ் டவுன் பண்ணி இங்கே வச்சிடுறேங்க. ஓகே, இது என்ன கார்டுன்னு தெரியுதா? இதுவும் அதே கார்டு தான், இந்த பிளாக் கலர் கார்டு, இது ஸ்பேட் கார்டு. ஓகே, இது குயின். இந்த குயினை ஃபேஸ் அப் இப்படி வச்சிடறேன். எகெயின், இது என்ன கார்டுன்னு தெரியுதா? இதுவும் குயின் தான், இந்த பிளாக் கலர் கார்டு. ஓகே, இந்த கார்டை நான் அப்படியே உங்கள் முன்னாலேயே இந்த கார்டை அப்படியே டவுன் பண்ணி இந்த ஃபேஸ் டவுன் பண்ணி இங்கே வச்சிடறேன். ஓகே, இது என்ன கார்டுன்னு தெரியுதா? இது குயின் தான். ஓகே, இந்த பிளாக் கலர் கார்டு, இந்த குயின், இது வந்து ஃபேஸ் அப் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் பிளாக் கலர் கார்டு. இஸ் வெரி ஸ்லோ, நோ கன்ஃபியூஸ். ஓகே, இது பிளாக் கார்டு. இந்த பிளாக் கார்டு குயினை ஃபேஸ் டவுன் பண்ணி இங்கே வச்சிடறேன். இது என்ன கார்டுன்னு தெரியுதுங்களா? இதுவும் குயின் தான். இங்கே இருக்கிற எல்லா கார்டுமே பிளாக் கலர் குயின் கார்டு, ரொம்ப ஸ்லோவாக. இந்த கார்டை எடுத்து இது வச்சிடறேன். இதுவும் குயினா? என்ன கார்டு இது? டைமண்ட். ஏ ஏ டைமண்ட். ஓகே, ஸோ இது மட்டும் ரெட் கலர் கார்டு. இதில் எல்லாமே பிளாக் கார்டு இங்கே வச்சுருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெட் கார்டுங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன கார்டுன்னு தெரியுதா உங்களுக்கு? பிளாக் கார்டு. உங்கள் முன்னாலேயே இதிலிருந்து ஒரு கார்டை நான் எடுக்கிறேன், பிளாக் கார்டு, ஒரு கார்டு ரெட் கார்டு இருக்குது. இந்த கையில் இப்படி வச்சுக்கோமா, அப்படி பிடிச்சிங்க. ஐ பாஸ் த மேஜிக், அப்படியே வைங்க. சும்மா இந்த கார்டை இதுக்கு மேலே இப்படி பாஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த கார்டு மேலே இப்படி டேப் பண்ணுறேன். நான் திருப்பி இருக்கேன். உங்கள் கலர் என்ன கார்டு இது? இது பிளாக் கார்டு. அப்படியே திருப்பி பாருங்களேன், மேஜிக் பண்ண உடனே இது என்ன கார்டாக மாறி இருக்கு? ஓகே, திஸ் இஸ் ரெட் கலர் கார்டாக மாறி இருக்கு. ஓகே, சார், ரெண்டுமே ரெட்டாக மாறி இருக்கு உங்கள் முன்னாலேயே. நீங்கள் தேய்ச்சி பார்க்கலாம், இது மாறுதான்னு. இது தேய்ச்சி பாருங்கள் சார், சேஞ்ச் ஆகுமா? இது பிளாக் ரெட்டாக மாறி இருக்கு. எகெயின் ஐ டேக் திஸ் பிளாக் கார்டு. இதில் இருக்கிற பிளாக் கார்டு ரெண்டு ரெட் கார்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் கார்டு அப்படியே டேர்ன் பண்ணி இருக்கேன். உங்கள் கை காட்டுங்க, இப்படி பிடிச்சிங்க, அப்படியே வைங்க. ஓகே, ஐ பாஸ் இன் மேஜிக், இது மேலே பாஸ் பண்ணுறேன். இது ரெண்டு என்ன கலர் இது? ரெட் கார்டு. இது என்ன கலர் இது? பிளாக். ஐ பாஸ் மேஜிக் பண்ணது திருப்புங்களா, அப்படியே மெதுவாக. என்ன கார்டு ஆயிடுச்சு? ரெட் கலராக மாறி இருக்கு. ஓகே, விஷுவலாக உங்கள் முன்னால் அப்படியே மாறி இருக்கு. ஒன், இது டூ, இது த்ரீ. எகெயின் இந்த பிளாக் கார்டு எடுத்திருக்கேன், ஒரு ரெட் கார்டு இது மேலே வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த கை இப்படி பாஸ் பண்ணுறேன், ஒன் டூ த்ரீனா உடனே இது பார்த்தீங்கன்னா அப்படியே விஷுவலாக இது அப்படியே
black வந்து அப்படியே red ஆ மாறி இருக்கு இல்லையா again இந்த black card மறுபடியும் இது மேல வச்சிருக்கேன் clear ஆ வாட்ச் பண்ணுங்க இத க்ளோஸ் பண்ணியிருக்கேன் I blow the magic இங்க ஊதி இருக்கேன் இப்டி change னா உடனே இது பாத்தீங்கன்னா அப்படியே விஷுவலா இந்த red ஆ மாறிடுச்சு black வந்து இங்க ஒவ்வொரு கார்டும் அப்படியே மாறி இருக்கு again இந்த கார்டு எடுத்துர்க்கேன் உங்க கையில இப்படி வைங்க நீங்க இந்த கையில இப்படி புடிச்சிங்க இத இத இப்படி புடிச்சிங்க ஓகே இத இப்படி வெச்சிருங்க ஓகே இத இப்படி பாஸ் பண்றேன் ரெடி 1 2 3 டாப் பண்ணியிருக்கேன் அப்படியே டர்ன் பண்ணி ஓபன் பண்ணுங்க ரெண்டுமே ரெட்டா மாறி இருக்கு சோ இந்த கார்டு எடுத்துர்க்கேன் விஷுவல் சேஞ்ச் பாருங்க சோ இதுல ரெண்டு என்ன கலர் இருக்கு ஒரு கலர் என்ன இருக்கு ரெண்டுமே ரெட் ஒரே ஒரு Black card ஓகே வாட்ச் என்ன ஆச்சு இதோட பேக் டிசைன் பாத்தீங்கன்னா இது ரெட் கலர்ல இருக்கு ஓகே இதோட பேக் டிசைன் பார்த்தா இதுவும் ரெட் கலரா இருக்கு இது பேக் டிசைன் பார்த்தா இதுவும் ரெட் கலரா இருக்கு எல்லாமே என்ன மாதிரி இருக்கு பாருங்க எல்லாமே எல்லாமே ரெட் கலரா மாறி இருக்கு விஷுவலா ஓகேவா இந்த வாரம் பல வித்தியாசமான மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்க போகிறார் காண காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை